மறைந்த நடிகர் புனித் ராஜ்குமாரின் தந்தை ராஜ்குமார் அவரது அண்ணன் சிவராஜ்குமார் என அனைவருமே கன்னட சினிமாவில் மிகப்பெரிய பிரபலங்களாக இருந்து வருகின்றனர். 46 வயதாகும் புனித் ராஜ்குமார் தனது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள நடனம் உடற்பயிற்சி சண்டை பயிற்சி என தினமும் ஆக்டிவான வேலைகளை செய்து வருகிறார். இரு தினங்களுக்கு முன்பு கூட பஜ்ரங்கி 2 திரைப்படத்தின் விழாவில் கலந்து கொண்டுள்ளார். நேற்று வழக்கம்போல காலை உடற்பயிற்சி நிலையத்திற்கு சென்று புனித் எடை தூக்கி பயிற்சியை மேற்கொண்டுள்ளார். திடீரென உடல் சோர்வு ஏற்பட்டுள்ளது. புனித் ராஜ்குமார் தானாக முன்வந்து தனக்கு உடம்பு சரியில்லை என்று சொல்லியுள்ளார். பின்பு மயங்கியும் விழுந்துள்ளார். அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். மருத்துவமனையில் சேர்த்த பிறகு அவருக்கு தீவிர சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் சிகிச்சை பலன் இல்லாமல் புனித் ராஜ்குமார் உயிரிழந்துள்ளார். அவருக்கு என்ன நடந்தது என்பது குறித்து ஜிம் பயிற்சியாளரும் மருத்துவமனை நிர்வாகமும் தெரிவித்துள்ளனர். வழக்கம்போல காலை ஜிம்மிற்கு வந்த அவர் வழக்கம்போல உடற்பயிற்சியை செய்துள்ளார். ஆனால் திடீரென உடல்கள் வேர்த்து சலசலவென்று ஆகிவிட்டதாம். அவரது உடல்நிலை மோசமாக தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லிவிட்டு சில கணங்களில் மயங்கி விழுந்ததாகவும் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாகவும் ஜிம்மில் உள்ள நபர்களும் பயிற்சியாளரும் தெரிவித்துள்ளனர். மேலும் மருத்துவமனை நிர்வாகம் சொன்ன விஷயம் என்னவென்றால் புனித் ராஜ்குமார் மருத்துவமனைக்கு வரும்போதே சுயநினைவு இல்லாமலும் இதய துடிப்பு இல்லாமலும் இருந்ததாகவும் மிகவும் கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். இசிஜி மானிட்டர் அவரது வேவ் பல்ஸ் வரவில்லை என்றும் ஒரு நேர்கோடு இருந்ததால் அவரது இதய துடிப்பு நின்றுவிட்டது என்று தெரிவித்துள்ளனர். மேலும் அவருக்கு அட்வான்ஸான மாரடைப்பு சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டதாகவும் ஆனால் சிகிச்சை பலனில்லாமல் புனித் ராஜ்குமார் உயிரிழந்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளனர்.